வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரைக்லாம் சமைக்கலாம் வித் மீ கனி மொழி இன்னைக்கு சுவையான ரெசிபீஸ் எல்லாம் கேக்குறதுக்காக நீங்க ரொம்ப ஆவலா இருப்பீங்க அந்த ரெசிபீஸ் எல்லாம் ஷெஃப் உங்களுக்கு சொல்றதுக்காக அவரும் ரொம்ப ஆவலா இருக்காரு சோ இன்னைக்கும் சூப்பரான ரெசிபீஸ் எல்லாம் நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரெசிபீஸ் எல்லாம் சொல்றதுக்காக நம்ம ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க ஷெஃப் கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க சேம் பண் ஷெஃப் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நான் சொல்லலான்றது டக்குனு நீங்க சொல்லிடுவீங்க நீங்க சொல்லிடுவீங்கன்னா நான் முந்திக்கிட்டேன் ஸோ பிளாக் அண்ட் பிளாக் கோ இன்சிடென்ஸா நம்ம வந்து பிளாக் அண்ட் பிளாக்ல வந்துட்டோம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டிப்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு மசாலா நம்ம சொல்லி பே அதாவது இந்த பிளாக் மசாலா அதாவது மிளகு மசாலா இந்த ஒரு டிஷ் வச்சு இந்த ஒரு பவுடர் வச்சு ஆயிரம் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு அதுதான் நீங்க செஞ்சு ஒரு பார்ட்டி ஆர்டர் ஒன்னு நீங்க அதை வந்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்க கண்டிப்பா இதை சொல்லுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஓகே எனக்கு அந்த பெப்பர் மசாலா ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு

அவ்வளோ டேஸ்டியா இருக்கு இதுல மஷ்ரூம் இருக்கு பொட்டேட்டோ இருக்கு ஆமா அப்புறம் பட்டாணி இருக்கு கரெக்ட் வெங்காயம் இருக்கு அப்புறம் அந்த மசாலா அவ்வளவுதானே ஷெஃப் அவ்வளவுதான் மாதிரி கரெக்ட்டா கரெக்ட்டா சொல்லிட்டீங்கமா செம்ம டேஸ்ட் ஆமா அனா வந்து இந்த மசாலா நீங்க எப்படி ஷெஃப் செஞ்சீங்க அது மசாலா ஷெஃப் இந்த ஒரு மசாலால இவ்ளோ வெரைட்டி செய்ய முடியுமா ஷெஃப் கண்டிப்பா இது வந்து இந்த மசாலா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கோம் இது வந்து ஒரு மிளகு மசாலா இது கூட சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு வர போகுது இதல 1000 டிஷ் பண்ணலாம் இப்போது நம்ம இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணி வர்றவங்கள வீட்டில் அவங்க அம்மா சீதனமாக கொடுப்பாங்கள அந்த குழம்பு மசாலான்னு அந்த மாதிரி இது ஒரு சீதனமாக கூட நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த மசாலா பற்றி சொல்லியிருக்கோம் இந்த டிஷ்ஷு நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஜீரகம் தாளித்தேன் ஜீரகம் தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு கருவேப்பில் கொத்து அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி மஷ்ரூமு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி எல்லாமே ஒன்றாவே கொதிக்க விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டேன் அவ்வளோதான் மூடி மூடி வச்சு வேக விட்டேன் அது ட்ரை ஆகிடும் ஓரளவு ட்ரை ஆகிடும் இறக்க போகும்போது உப்பு பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த மசாலா போட்டேன் அவ்வளோ தான் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் எல்லாேருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது ஷெஃப் அந்த சாப்பாடுல அந்த சுவையா இருக்குன்னு சொல்லுவாங்களே கண்டிப்பா அந்த இது வந்து அந்த ஜூஸ் நல்லா ஊறி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி அவ்வளவு சுவையா இருக்கு ஷெஃப் அண்ட் இந்த பட்டர் நான்க வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டர் நான் அது இந்த சப்பாத்தி பட்டர் நான் இந்த சப்பாத்தி வகைகளே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கெல்லாம் ஒரு பெஸ்டான காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஷெஃப் ஆல்ரெடி இந்த மசாலாவோட ரெசிபியும் சொல்லி இருந்தாங்க நம்மளோட ஷோல சோ அந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுல நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது நான் சும்மா சொல்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் பட் நிஜமாகவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது இது நான்வெஜ்ஜுக்கு தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் பட் இப்போ வெஜிடேரியனில் கொ செஞ்சு கொண்டு வந்திருக்காரு அதுவுமே செம்ம எக்ஸ்ட்ராடனரி டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் 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 உங்கள் பேர் சொல்லுங்க என்னமா பேர் உங்களது

வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் என்ன படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் சூப்பர் ரொம்ப சார் சரி ஓகே கவர்னிங்க நான் இப்ப சொல்றேன் சீஸ் பால்ஸு வந்து செய்யும்போது கொஞ்சம் கவனமாக அது செய்யணும் அது வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் இருந்துட்டு அதை பார்த்து செஞ்சால் போது ஏன்னா சில டயத்தில் அது என்னாகவும் வெடிச்சிடும் அது வந்து அந்த கவனம் ரொம்ப தேவை நான் இப்போ சொல்கிற ட்ரிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெடிக்கவே வெடிக்காது இது வந்து நம்ம சாமை அரிசியில் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாமை அரிசியை லேசா அந்த எண்ணெய் சட்டியில் எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்துங்க கொஞ்சம் சூடு பண்ணிக்க சொல்றோம் பச்சையா இருக்குங்கள சூடு பண்ணிட்டு அதை வந்து பவுடராக அரைச்சிருங்க அரைச்சிட்டு கொஞ்சமாக ரவையும் அது கூட சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவுலாம் எப்படி பசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சீஸை இந்த சைடை துருவி வச்சாலும் சரி இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டாலும் சரி அந்த மாவுல கொஞ்சமா உப்பும் போட்டுங்க அந்த சீஸை இதுக்குள்ளே வச்சு நம்ம மூடணும் அந்த சீஸை உள்ள வச்சு மூடும்போது காற்றே இல்லாத அளவுக்கு மூடனா வெடிக்காது காற்று இருந்துச்சு அப்படின்னா வெடிக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதாவது அது உள்ள வச்சுட்டு அந்த பால் உள்ளே வச்சுட்டு சீசையும் அது உள்ள வச்சுட்டு மூடிட்டு நல்லா நம்ம உருண்டையெல்லாம் எப்படி உருட்டுவோம் அந்த மாதிரி உருட்டிட்டு சின்ன டூத்பிக் இருக்குல்ல அதில் சின்ன சின்ன அப்படி ஓட்டை போட்டிங்க அப்படின்னா அது வெடிக்கவே வெடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட்டு சின்னதாக செஞ்சு எண்ணெயில் போட்டு பாருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக செஞ்சு போட்டு பாருங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக பெரியவங்களுக்கு கூட பிடிக்கும் பிடிக்கும் அண்ட் ஷெஃப் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வெடிக்கும் அப்படின்னு சொல்றதுனால பெரியவங்க கூட இருந்து கைடன்ஸோட செய்யு தனியாக செய்யாதீங்க எயிட் ஸ்டாண்டர்ட்தான் படிக்கிறேன் சொல்றீங்க சின்ன பிள்ளைதான் யாராவது கூட இருந்து நீங்க செய்யுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 லைன்ல தான் இருக்கீங்க டிவி பார்த்துட்டே இருக்கீங்களா வணக்கம் லைன்ல தான் இருக்கீங்க ஓகே சோ அடுத்த காலர் கிட்ட பேசிறதுக்கு முன்னாடி ஷெஃப் நீங்க வந்து அல்டிமேட்டான ரெசிபீஸ்லாம் செஞ்சு கொண்டு வரீங்க பட் அந்த மசாலா தான் மெயின் இல்லையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது நிறைய பேர் கவனிக்காம கூட விட்டுிருந்திருக்கலாம் சோ அந்த மசாலாவை திரும்ப ஒரு முறை உங்களுக்கு சொல்லினா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சொல்லிரோம் அந்த மசாலா என்ன அப்படினா இப்ப ஒரு டம்ளர் நம்ம வீட்ல வந்து ஆலாக்க இருக்குல்ல அந்த ஆலாக்க கூட எடுத்துங்க ஒரு ஆலாக்க எடுக்கறீங்க மிளகுனா அதுல பாதி ஆலாக்க ஜீரகம் அதுல பாதி ஆலாக்க மல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு பல்லு, பூண்டு பல்லு, ஒரு கொத்து கருவேப்பில் இதுதான் இந்த மசாலா இது எல்லாமே தனித்தனியாக வருத்தாலும் சரி இல்லை ஒன்றா போட்டு வருத்தாலும் சரி சூடு சூடு சொல்கிறேன் சொல்கிறோம் அவ்வளோதான் சூடு படுத்தி வச்சுருங்க ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா பவுடராக பண்ணி நீங்கள் அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு மாதத்துக்கு மேலே இது கிடவே கிடையாது ஆனால் கைப்படாமல் செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் என்ன குழம்பு என்ன இந்த மிளகு சம்மந்தமாக நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாவே போதும் இப்போ கால் கிலோ சிக்கனுக்குனால் ஒரு ஸ்பூனு இப்போ ஒரு அரை கிலோ மட்டன் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டரை ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துலேயும் இதை போட்டு செய்யலாம் இன்னொரு நாள் நான் சாதத்துலேயும் இதை கொண்டு வரேன் அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க ரேணுகா ரேணுகா இங்க இருந்து கால் பண்றீங்கம்மா மதுரைல இருந்து மதுரைல இருந்து நீங்க என்ன பண்றீங்க ஆ படிக்கிறேன் என்ன 11th படிக்கிறீங்களா ம்

வணக்கம்மா ஆ வணக்கம் சார் எப்படிமா இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் சார் சரி ஓகே கருப்பட்டி எள்ளு முட்டை தான கேட்டிருக்கீங்க ஆமா சார் கவனிங்க நான் சொல்றேன் ஆ ஓகே சார் ஆ ரொம்ப நன்றிமா கருப்பட்டி எள்ளு முட்டை செய்யும்போது அது கொஞ்சம் கசக்கும் அது வந்து அப்போ நீங்க வந்து வெல்லமும் சேர்த்துங்க கருப்பட்டி கூட கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துனா அதாவது அந்த கசப்பு பிடிக்காதவங்களுக்கு சொல்கிறேன் நீங்க வெறும் கருப்பட்டியாக செய்யும்போது தாராளமாக செய்யலாம் அதாவது இந்த கருப்பட்டி எள் அந்த உருண்டை செய்யும்போது கருப்பட்டியை வந்து பாகு எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி அதை நல்லா இடிச்சிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தூசிலாம் வடிகட்டணும் அதனால் அதை கொதிக்க விட்டு வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு திரும்பவும் அதே எண்ணெய் சட்டியில் ஆனால் எண்ணெய் சட்டி நல்லா அழுத்தமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த அழுத்தமான எண்ணெய் செட்டியில் இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மரஸ்பூன் இருக்குல்ல மரத்தில் ஆன கரண்டி அதில் போட்டு அப்படி கிண்டு அப்படின்னா நல்லா அது கெட்டியாகிடும் அந்த ஓரளவு கெட்டியாக வரும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு தண்ணியில் சின்ன பாத்திரத்தில் போட்டிங்கன்னா அது உருண்டையை உருட்டணும் அந்த டயத்தில் நீங்கள் எல்லை சேர்த்தாவே போதும் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் எல்லை சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு த தட்டில் வந்து நெய் தடவிக்கிங்க இல்லை தேங்காய் எண்ணெய் தடவிக்கிங்க இல்லை கடலை எண்ணெய் தடவிக்கிங்க இல்லை எண்ணெயே இல்லை அப்படின்னா மைதா மாவு இல்லை கோதுமை மாவு இருந்தால் லேசாக அப்படி தூவிக்கிட்டு இதை அது கூட போட்டு சின்ன சின்ன உருண்டையாக கொஞ்சம் சூட்டோடவே பிடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் நல்லா அழுத்தமாகவே வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Okay, thanks for calling. அடுத்த காலர் lineல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாண்டிச்சேரில இருந்து சந்தியா பேசுறேன் மேம். சந்தியா, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. Thank you, மா. சார் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இன்னைக்கு தோசை சார். தோசையா? தொட்டுக்க?

இது வந்து சைனீஸில் பண்ணுவாங்க அதுக்கு கிறிஸ்பு வெஜிடபிள் அப்படின்னு சொல்ல கூட சொல்லுவாங்க சைனீஸில் இது இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு இருக்குது பேர் இந்த வெஜிடபிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா கழுவிடணும் தண்ணியே இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் எப்படி இதை நைஸாக கட் பண்ண போகிறீங்க அப்படின் தான் இப்போ வெங்காயம் நம்ம நைஸாக கட்டுவோம் கட் பண்ணுவோம்ல பிரியாணிக்கு அந்த மாதிரியே முட்டைக்கோசு குடமொளகா உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு இது எல்லாமே அந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கங்க நீளமாக கட் பண்ணாலும் சரி இல்லை தின்னாக ரொம்ப தின்னாக இருக்கும்போது நம்ம காயின்லாம் எப்படி இருக்குது அந்த அளவில் கட் பண்ணாலும் சரி கட் பண்ணிவிட்டு கடலை மாவு இருக்குல்ல அது இந்த இந்த காய்கறி மேலே தூவுறிங்க கொஞ்சமாக ஓமம் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் தண்ணியை இதில் தெளிக்கணும் அதுதான் ஹைலைட்டு பூண்டு வந்து தோலோட நல்லா தட்டி போட்டாலும் சரி இல்லை அரைச்சி போட்டுட்டாலும் சரி அரைக்க போகும்போது தண்ணி ஊற்றக்கூடாது இது எல்லாமே அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மெத்தடில் இது எல்லாமே அது மேலே போட்டு தண்ணியை தெளித்து தெளித்து அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டணும் அப்போ நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்ன அதுக்கு யார் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் ஷிஃப்ட் கிட்டே ஸோ நேற்று என்ன கேள்வி கேட்டீங்க அதுக்கான ஆன்சர் என்ன சேர்த்து என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மட்டன் கோலா உருண்டை இருக்குல்ல அதில் இந்த காயை சேர்ப்பாங்க லாஸ்ட்டாக அப்படி அது என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய் நீங்க மட்டன் சமைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பாருங்களா கொஞ்சம் தான் சேர்க்கணும் நிறைய சேர்க்கக்கூடாது நிறைய சேர்த்திங்க அப்படின்னா நாக்கெல்லாம் கொஞ்சம் தடிச்சு போயிடும் அது வந்து அந்த மாதிரி அதோட தன்மை அது அந்த ஜாதிக்காய் தான் சரியான விடை ஜாதிக்காயை மட்டன் சமைக்கும் போதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்காக தான் இந்த நான் கொஸ்டினே கேட்டேன் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது இப்போ அவங்க அதை படிப்பாங்க நிறைய பேர் கமெண்ட் நிறைய பேர் கரெக்டான

பாஸ் பண்ணிட்டீங்க இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கரெக்டான ஆன்சர் ஜாதிகாய் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ இன்றைக்கான கேள்வி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஷெஃப்ட்கிட்ட கேட்டிருக்கலாம் அன்னைக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாணக்கம் அப்படின்ட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் பண்ணக்கூடிய ஒரு பானம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் கூல் ட்ரிங்க்ஸு இது சில பேருக்கு தெரியாது இதை வந்து நான் நாளைக்கு டீட்டெயலாக நான் சொல்கிறேன் ஆனால் இந்த பாணக்கத்தில் இதை வந்து ஒரு முக்கியமான பொருளாக சேர்ப்பாங்க அது என்ன அதாவது வெல்லம் சேர்ப்பாங்க மிளகு சேர்ப்பாங்க இன்னும் ஒரு பொருள் அந்த பொருள் என்ன பொருள் அதுதான் வந்து கேள்வி என்னைக்கான கேள்வி பானக்கத்தில் இந்த பொருளை லாஸ்டா சேர்ப்பாங்க அது என்ன பொருள் அது என்ன பொருள் ஃபர்ஸ்ட் எனக்கு பானகம்னாலே என்னன்னு தெரியல சோ என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தீங்கன்னா நாளைக்கு ஷெஃப் அதுக்கான ரெசிபியும் என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு சோ அந்த ரெசிபியை நாளைக்கு கேட்கலாம் பட் இன்னைக்கு ஷெஃப் கேட்ட அந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா தெரியும்னா வழக்கம் போல இன்னைக்கு நம்ம ஷோ யூடியூப்ல போஸ்ட் பண்ண உடனே நீங்க வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல போய் உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்க பதிவு பண்ணலாம் இப்போ நம்ம ஷோ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம்

இந்த சாமை தினை குதிரைவாளி இருக்குது அந்தமாரி சிறுதானியத்துலேயும் செஞ்சு சாப்பிட்லாம் பச்சரிசியில் போன வருஷம் சாப்பிட்றீங்க இந்த வருஷம் சிறுதானியத்தில் செஞ்சு சாப்பிடுங்க அதோடய அளவு நான் சொல்லிடுறேன் இப்போ அரிசி ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க பச்சரிசி அப்படின்னா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக சூடு பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே தனித்தனியாக சூடு பண்ணிட்டு இதுல அளவு எப்படி தண்ணி ஊற்றினோம்னா இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்க சொல்லிருக்கேன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊற்றுறோன்னா ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை போடுங்க இதெல்லாம் வந்து பாசிப்பருப்பையும் இந்த அரிசியும் எப்படி என்ன பண்ணிக்கணும்னா அதாவது வருத்ததுக்கு அப்புறமா அதை நம்ம ரவை எந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி வீட்டில் எந்திரம் இருந்துச்சுன்னா எந்திரத்தில் பண்ணாலும் சரி அந்த மாதிரி உடச்சிக்க சொல்கிறேன் ரவை ரவையாக இருந்தால் தான் இது சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அரிசிலாம் ரெடி ஆயிடுச்சு ரவையும் ரெடியாக இருக்குது அதாவது அரிசியை ரவை மாதிரி எடுத்துக்க சொல்கிறேன் அந்த பதத்தில் அதை அரைச்சிக்க சொல்கிறேன் பாசிப்பருப்பும் அதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி இந்த ஃபஸ்ட்டு இந்த அரிசியும் பருப்பும் போடுறீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் அடுப்பை குறைவான இதில் நீங்கள் சமைச்சாவே போதும் இது ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா வெள்ளம் சேர்த்தாவே போதும் வெள்ளம் சேர்க்கும் போது அதை வடிகட்டிட்டு சேர்த்தாவே போதும் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா தேங்காய் இருக்குல்ல அதை நைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம் இல்லை நீங்கள் நம்ம திருவோம்ல தேங்காய் துருவி லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும் சில பேர் இதை வந்து நெய்யில் இந்த தேங்காயை வத வதக்கிட்டு சேர்ப்பாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதில் பாதாமு முந்திரி பருப்பு திராட்சை அதெல்லாம் சேர்க்கலாம் திராட்சையை விட வெறும் பாதாமும் முந்திரி பருப்பு சாரப்பருப்புலாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் அண்ட் தேங்க் யூ சூப்பரான ரெசிபி கொண்டு எனக்கு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பர் ரெசிபி சொன்னதுக்கும் நன்றி அண்ட் கால் பண்ண வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கரெக்டான ஆன்சரை டெய்லி யூ டியூப்ல நீங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி வந்து இன்னைக்கான கேள்விக்கும் நீங்க ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம ஷோக்கு இதே மாதிரி பெரிய பெரிய சப்போர்ட் கொடுங்க இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்